சென்னை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 400 கோடி ரூபாய் வருவாய் மறைப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் முன்பாகவிருந்தே வருமான வரித்துறையினர் நடத்தி வரக்கூடிய சோதனையில் தற்போது இந்த வருவாய் மறைப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது உள்ளிட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சென்னை, கோவை, சேலம், விருதுநகர், தேனி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து சோதனை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது தனிப்பட்ட நபர்கள், அதே போல பல்வேறு நிறுவனங்களுக்கு தொடர்புடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இந்த சோதனையில் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. 400 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் மறைப்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் கருப்பு பணம் என்பதும் தற்பொழுது அம்பலமாயிருக்கிறது. எனவே கருப்பு பணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அது இல்லாமல் கணக்கில் வராத ரொக்கம் 50 லட்சம், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் 9 சொகுசு கார்கள், அந்த மொத்தம் 12.5 கோடி மதிப்புள்ள சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சொகுசு கார்களை வாங்கி அவர்கள் தலைமறைவாக இருந்திருக்கிறது, சொகுசு கார்களை பதுக்கி வைத்திருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து பல்வேறு போலியான ரசீதுகளை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு வேளாண் பொருட்கள் வாங்குகிறோம் என்ற பெயரில் மோசடி செய்திருப்பதும் அம்பலமாயிருக்கிறது. எனவே இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருப்பு பணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மகாலிங்கம், விரிவான விவரங்களுக்கு.